ரவைக்குமா, ரவைக்குமா. தேங்காய் எண்ணெய். ஏய், நல்ல நேரம் நேரம் நுழுக்கி தண்ணி ஊதிக்கும் போது இது தாழ்த்தா போட்டா போடுவான் போடுவோம். நல்லா இருக்கு. என்ன இறங்க ஊத்துறது அப்படின்ட்டு ஊத்துறது அதுக்கு இப்படிதான் பொரிச்சு எடுக்கிறது. ஆமா பொரிஞ்சுக்குமா என்ன புரியுது? திராட்சை அது உப்பு வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் தான் சொல்லி தண்ணி எவ்வளவு பாத்தி ஊத்துறீங்க? ஒரு 1.5 சொம்பு. 1.5 சொம்பு. சக்கரை எவ்வளவு பாத்தி போடணும்? 2 டம்ளர். 2 டம்ளர் போடணுமா? போதும் என்ன? 2 டம்ளர் இருக்கும் இல்ல? கம்மியா தான் இருக்கும். கம்மியா இருக்கு. ரொம்ப இருப்பத சாப்பிட முடியாது. இது நல்லா கரையணுமா? ஆமா. அதுக்கு ஒரு உதவி போதும். அப்புறம் அப்படிம்பாங்க ராணி, ராணி ராணி பையன் பிறந்தாங்க அதான் எல்லாரும் அப்படியே வந்துருவாங்க. கேசரி வாசம் அந்த அளவுக்கு வருமா? போதும் அழமா இருக்கு. எப்படி இங்க கேசரி பண்ண தெரியுது? பிறந்த நாள் தெரியு பண்ணுவாங்க, பிறந்த நாளுக்கு பண்ணுவாங்க, அவதான் பண்ணுவாங்க அப்படின்னு பையன் போய் முட்டை கூட போவானே இல்ல. முட்டாய் கூட போவன போதும். ரவை போடுற கலர் காய்ச்சி ஊத்தி முட்டாய் மாதிரி கேசு மாதிரி வெட்டல. இங்க ஏதோ கேசு தாழ்டா ஊத்தி தாழ்டா. ஏமாட்டி நெய் ஊத்தாம தாழ்டா ஊத்துறீங்க? ஏலக்காய் பொடி, ஏலக்காய் பொடி,
இப்படி ஊத்தி பத்த பட்டத்துல பத்தத்துல ஊத்தி கத்தியில அறுத்து எப்படி இருக்குது கேக்கு ஊத்துறோம்னா கேக் ஆயிருமா? கேசரி கேக் பார்ட்டி செய்த கேசரி ரெடி, நாங்க சாப்பிடலாம்.